பெபிள்ஸ் தமிழ். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய இந்த கிளாம்பாக்கம் மாநகர பேருந்தை பார்த்துட்டே வரீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 104P, அதாவது இங்கேருந்து பெரம்பூர் போகிற பஸ்ஸு தாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மதுரை வாயில் பைபாஸ் வழியாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை அண்ட் உங்களுக்கு அப்படியே பீனை ஸ்ட்ரெச் பண்ணி தான் இப்போ பெரம்பூர் ரீச் ஆக போகுது. இது கொஞ்சம் ரேர் பஸ் தான், பட் ஆனால் அவைலபிள் இருக்குது. இப்போ வாங்க, இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து இந்த எம்டிசி பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 104P கிளாம்பாக்கம் முன்னாடி உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இருக்குது. இந்த சிக்னலில் பஸ்ஸு இப்போ யூ-டர்ன் போடுது. யூ-டர்ன் போட்ட உடனே வர்ற ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். நம்ம இந்த ரூட்டில் நிறைய பஸ் ரூட் பார்த்ததுனால இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க. நடுவில் வண்டலூர் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இப்போ இந்த பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்பும் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வர்றது தான் இந்த தாம்பரம் போகிறதுக்கு உண்டான வழி. ஆனால் இந்த 104P பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாம்பரம் போகாதுங்க, மதுரை வாயில் பைபாஸில் தான் போகும். இந்த மதுரை வாயில் பைபாஸ் ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டாக போய் முடியறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழல் தாங்க. அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பதி பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டருங்க. பெரம்பூர் ஒரு மெயின் பிளேஸுங்க, நிறைய பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா தான். இந்த மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தாங்க எஸ்ஆர்எம். எஸ்ஆர்எம் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த போரூர் டோல்கேட்டு. டோல்கேட் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க போரூர் டோல் பிளாசா பஸ் ஸ்டாப். போரூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறதான் திருவேற்காடு டு கோயம்பேடுக்கு உண்டான வழி. நீங்கள் ஓன் வெஹிக்கிளெல்லாம் வர்றதா இருந்தால் இப்படியே கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம். கோயம்பேடு தாண்டின உடனே உங்களுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க பஸ்ஸு போகும். போரூர் டோல் பாஸாக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அயனம்பாக்கம் போகிறதுக்கு உண்டான வழிங்க. அடுத்ததாக பஸ்ஸு இந்த பைபாஸ்லேருந்து இறங்கி நிற்கிறது தான் ஃபஸ்ட் அவென்யூ பஸ் ஸ்டாப். தாம்பரம் வழியாக நீங்கள் இந்த அம்பத்தூர் வந்து ரீச் பண்ணணுன்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்க. இந்த பைபாஸ் வழியாக வந்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போது பஸ்ஸு அடுத்ததாக இந்த பைபாஸ்க்கு கீழே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கு. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க காஸ்மோ 1 பஸ் ஸ்டாப். காஸ்மோ 1க்கு அடுத்ததாக பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணுது. ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ண உடனே நிற்கிறதா அம்பத்தூர் இபி ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். இபி ஆஃபீஸ்க்கு அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க டேர்ன் பண்ணி போயிட்டுருக்கு. இங்கே நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப். இந்த 104 சீரியஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸு இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து தாங்க டச் பண்ணி போகும். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு எம்டிசி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதே நேரத்தில் மஃப்சல் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப்புங்க. மன்னூர்பேட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க பிரிட்டானியா பஸ் ஸ்டாப். இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு தியேட்டர் ஒன்று இருக்குங்க. பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் டிவிஎஸ் லூகாஸ் பஸ் ஸ்டாப்புங்க. டிவிஎஸ் லூகாஸ்க்கு அடுத்ததாக பஸ் இந்த பிரிட்ஜு மேலே போகாதுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போகுது. கார்னரில் இப்போ பஸ் நிற்கிறது தான் வீல்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்.
அடுத்ததாக இந்த பஸ்ஸு ஸ்டேட்டாக தாங்க போயிட்டுருக்கு. வீல்ஸ் இந்தியாவுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் டிபி எஸ்டேட் பஸ் ஸ்டாப். டிபி எஸ்டேட்டுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க செந்தில் நகர் பஸ் ஸ்டாப். இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. செந்தில் நகருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நகர், அங்கே பஸ்ஸு நிற்கலீங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரெட்டேரி. இந்த ரெட்டேரியில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா விநாயகபுரம் ரெட்யூஸ் போகிறவங்க போகலாம். பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி நிற்கிறதாங்க ரெட்டேரி பஸ் ஸ்டாப். இந்த ரெட்டேரிக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே தான் இருக்குது கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வெல்டிங் ஷாப் பஸ் ஸ்டாப். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப். இதுதான் உங்களுக்கு திருவிக நகருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. இந்த லெஃப்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க திருவிக நகர் பஸ் ஸ்டாண்ட். பஸ் இப்போ நிற்கிறது காமராஜர் சாலை பஸ் ஸ்டாப். காமராஜர் சாலை தாண்டி வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்ததாக வர்றதாங்க வீனஸ் தியேட்டர் பஸ் ஸ்டாப். வீனஸ் தியேட்டர்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு பெரம்பூர் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்லாம் வருங்க. அதுலேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த முரசொலிமாறன் பூங்கா இந்த பெரம்பூர் பிரிட்ஜெல்லாம் வருங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த டிராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. 3 மணிக்கு நான் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸில் ஏறினேங்க. இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:45. 1 hour 45 minutes இந்த பெரம்பூர் பஸ் டெர்மினஸ்க்குள்ளே நான் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த பெரம்பூர் பஸ் டெர்மினஸில் நான் வந்து இறங்கிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட பீப்புள்ஸ் தமிழ் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிராவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பீப்புள்ஸ் தமிழ்.